பாகக்காய் வறுவல் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். இப்போ இது வந்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு அதை வந்து உப்பு போட்டு ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு இல்லை கல் உப்பு இருந்தால் கொஞ்சோண்டு போட்டு அதை போட்டு பெசரி வச்சுருக்கிறேன். ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இதை இப்போ புழிஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கு இடையில பொடியாக வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை எல்லாம் நறுக்கி வச்சுக்கணும். இந்த பாகக்காயை இப்போ எப்படி புளியிறேன்னு பாருங்கள். இது வந்து ஒரு அரை மணி நேரம் உப்பில் ஊறி இருக்கு. இந்த மாதிரி நல்லா இறுக்கி புளிஞ்சிட்டு நல்ல தண்ணியில் போட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை திருப்பி திருப்பி இது பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் உள்ள கசப்பு வந்து போயிடும். இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துடணும். அந்த உப்பு தண்ணியை இப்படி இப்படி புழிஞ்சிட்டு மறுபடியும் இந்த தண்ணியிலேருந்து தண்ணி இல்லாமல் நல்லா இறுக்கி புழிஞ்சிட்டு எடுத்துக்கணும். ப்ளஸ் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன். நீங்கள் கடலெண்ணெய் வச்சுருந்தீங்கன்னா கடலெண்ணெய் போட்டுக்கோங்க, இல்லை எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெயை போட்டுக்கலாம். நல்லா இறுக்கி புழிஞ்சிட்டு இந்த மாதிரி இதில் போட்டிருக்கேன் எண்ணெயில். மஞ்சத்தூள் போடுறேன், சோம்பு தூள். சோம்பு வந்து நான் பவுடர் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கிறேன். உப்பு போடுறேன், உப்பு போட்டாதான் நல்லா சீக்கிரமா வதங்கும் காய். இந்த பொடியா நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கருவேப்பிலை எல்லாமே போட்டுறேன். தக்காளி இப்ப போடக்கூடாது, வெங்காயத்தை மட்டும்தான் பாகக்காயோட இப்போ ஃபர்ஸ்ட் போடணும். இது வந்து குழம்பு மிளகாத்தூள், மிளகாயும் மல்லியும் சேர்த்து அரைச்ச தூள். இது இல்லைன்னா நீங்கள் வெறும் மிளகாத்தூள் இருந்தாலும் போடலாம், அதனால பரவாயில்ல, அவ்வளோதான், ரொம்ப போடாதீங்க. இப்போ நான் நல்லா வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு, மிளகாத்தூள் வாடையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் தக்காளி சேர்க்க போகிறேன். இதில் வந்து தண்ணியே ஊற்றக்கூடாது, இந்த தக்காளியில் உள்ள தண்ணி தான் இந்த காய் வேகிறதுக்கே. அந்த தக்காளியும் எண்ணெயும் மட்டும்தான் இந்த காயை வேக வைக்கிறதுக்கு, வேறு தண்ணியே ஊற்றக்கூடாது. லோ ஃப்ளேமில் சிம்மில் வச்சுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தாக்க நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இப்போ ஒரு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இடையில ஒரு தடவை திறந்து கிண்டி விட்டேன். நீங்கள் வந்து தொடர்ந்து 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருக்க கூடாது, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இடையில ஒரு தடவை அந்த மாதிரி திறந்து பார்த்து அப்பப்போ இந்த மாதிரி கரண்டியால் திருப்பி விட்டுக்கணும். இப்போ எல்லா காயும் நல்லா வதங்கி அந்த தக்காளி எல்லாமே உருத்தெரியாமல் ஆயிடுச்சு, எல்லாமே வதங்கிட்டு கலரும் மாறிடுச்சு பாருங்க. இன்னும் உருகலாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கலாம் அடுப்பில், இல்லைன்னா இதோடைய போதும்னு நிறுத்திடலாம். பாகக்காய் வறுவல் ரெடி. இன்னும் கிறிஸ்தியாக வேணும்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வச்சுருங்க, அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கணும். ஹையில் வச்சா அடி பிடிச்சிரும், கருகி போயிடும், அதனால் இந்த மாதிரி செய்யணும். ஓகேவா, பாகக்காய் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கசப்பே இருக்காது. தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்கும். அது செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, செஞ்சுட்டு எனக்கு சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு. தயவு செஞ்சு எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.